நேரம் சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் பூன் சியோங் பிரேம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டை மாண்புறச் செய்ய ஒன்றிணைந்து செயலாற்றுவேர் அமைச்சர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பிரதமர் வலியுறுத்தல். இருவேறு துறைகளில் ஒரே பயிற்சி திட்டம் வழங்கப்படுவதை தவிர்க்க நிரந்தர செயலகம் அமைக்கப்படும். அடுத்த மாத மத்தியில் புத்ராஜயவுக்கான எம்ஆர்டி வழித்தடம் முழுமையாக செயல்படும். போக்குவரத்து அமைச்சர் தகவல். நாட்டின் மாண்பையும் மகோன்னதத்தையும் மீட்டெடுக்க பொதுச் சேவை ஊழியர்கள் பாடுபட வேண்டும். மக்களை ஒடுக்குமுறையிலிருந்து விடுவிக்க அது அவசியம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். ஒடுக்குமுறை மட்டுமின்றி அடிமைத்தனம், மக்களை ஏமாற்றுதல், அவர்களின் சொத்துக்களை அபகரித்தல் போன்றவையும் களையெடுக்கப்பட வேண்டும். அதனை உறுதி செய்யும் கடப்பாடு பொதுச் சேவை ஊழியர்களுக்கு உண்டு என பிரதமர் நினைவுறுத்தினார். மக்களுக்கான சேவைகளை வழங்குவதில் அமைச்சுகளும் தொடர்புடைய நிறுவனங்களும் தங்கள் நிர்வாக ஆற்றலை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் பொறுப்புணர்வு, நம்பிக்கை ஆகிய உயர்நெறிகளுடன் அரசு ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். புத்ராஜயவில் பிரதமர் துறை பணியாளர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். பேசிய பிரதமர், தமது தலைமையிலான ஒருமைப்பாட்டு அரசாங்கம் ஒற்றுமை உணர்வை விதைப்பதில் வெற்றி கண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். பழைய பகையை மறந்து அனைவரும் முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதை சுட்டிய அவர், மேன்மை மிகு மலேசிய கொள்கையை மாண்புறச் செய்யவும் அது வழிவகுத்திருப்பதாக குறிப்பிட்டார். கருத்து மோதல்கள், பழைய பகை ஆகியவற்றை தள்ளி வைத்து அரசாங்க பணியாளர்கள் ஒற்றுமை உணர்வுடன் செயல்பட்டு வருவதை டாக்டர் அன்வார் இவ்வேளையில் பாராட்டினார். இருவேறு துறைகளில் கற்பிக்கப்படும் ஒரே பயிற்சி திட்டத்தை வழங்கும் டிவேட் நுட்பக் கல்வி தொழில் பயிற்சி மையங்களை மூட அரசு உத்தேசிக்கவில்லை. மாறாக நடப்பு தேவைக்கு ஏற்றவாறான பயிற்சி திட்டங்களை வழங்குமாறு தொடர்புடைய டிவேட் மையங்களை துணை பிரதமர் டாக்டர் டாக்டர் அமத் ஜாஹித் அமிடி கேட்டுக்கொண்டார். செயற்கை நுண்ணறிவு, நான்காம் தொழிலியல் புரட்சி, தொடர்பு துறை மற்றும் மின்னியல் வாகனத்துக்கு தேவைப்படும் 6G அகண்ட அலைவரிசை திட்டம் போன்ற எதிர்கால உருமாற்றத்துக்கு தேவையான வகையிலான பயிற்சி திட்டங்களை சம்பந்தப்பட்ட டிவேட் மையங்கள் வழங்க வேண்டும். இரு வேறு துறைகளில் ஒரே பயிற்சி திட்டம் கற்பிக்கப்படுவதை தவிர்க்க தாமே களத்தில் இறங்கி கண்காணிக்க உள்ளதாக டத்துஸ்ரீ டாக்டர் அமத் ஜாஹித் கூறினார். மேலும் அதனை கண்காணிக்க ஒரு செயலகமும் அமைக்கப்படும் என்றார் அவர். கியாட்மாரா, பாலிடெக் மாரா, யூனிகேல் என இதுவரை புறநகர் வட்டார முன்னேற்ற அமைச்சின் கீழ் உள்ள 280 மையங்களில் டிவேட் பயிற்சி திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி நடப்பில் உள்ள சந்தை தேவைக்கு ஏற்ற வகையிலான 97 விழுக்காட்டுக்கும் கூடுதலான பயிற்சியாளர்களும் மாணவர்களும் உருவாக்கப்பட்டிருப்பதை துணை பிரதமர் சுட்டினார். ரிஸ்டா ரப்பர் சிறு தோட்ட தொழில் மேம்பாட்டு வாரியம் ஒட்டுமொத்தமாக உருமாற்றம் காணப்பட வேண்டும். சிறு ரப்பர் தோட்டக்காரர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அது துணை புரியும் என டத்துஸ்ரீ டாக்டர் அமத் ஜாஹித் அமிடி வலியுறுத்தினார். வறுமை கோட்டின் கீழ் உள்ள சிறு தோட்டக்காரர்களை அதிலிருந்து விடுவிப்பதில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அந்த இலக்கை எட்டும் பொருட்டு பல்வேறு உருமாற்ற திட்டங்களை ரிஸ்டா செயல்படுத்த வேண்டியுள்ளது. பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் ரப்பர் உற்பத்தி திறனை நவீனமயமாக்குவதோடு அதனை உட்படுத்திய அனைத்து நடவடிக்கைகளிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். ரிஸ்டா வாரியத்தின் கீழ் உள்ள சிறு ரக நிறுவனங்கள் துரிதமாக சீரமைக்கப்பட வேண்டும். அதன் வாயிலாக இன்னும் அதிகமான தொழில் முனைவர்களை உருவாக்க இயலும் என புறநகர் முன்னேற்ற அமைச்சருமான டாக்டர் அமத் ஜாஹித் கூறினார். அதேவேளை சந்தையில் போலி ரப்பரை காட்டிலும் அசல் ரப்பருக்கு தேவை அதிகம் இருப்பதை உறுதி செய்யும் கடப்பாடும் ரிஸ்டாவுக்கு உண்டு எனவும் அவர் சொன்னார்.
இதனிடையே அரசியலில் மட்டுமன்றி செயல்படுத்தும் கொள்கைகள் அளவிலும் ஒருமைப்பாட்டை காண நடப்பு அரசு முயன்று வருகிறது. அதன்படி தேர்தல் பரப்புரைகளின் போது கூட்டணி கட்சிகள் முன்மொழிந்த கொள்கை அறிக்கைகள், வாக்குறுதிகள் முதலியவை நுண்ணோக்கப்படுவதோடு விவாதத்திற்கு உட்படுத்தப்படும். அதில் ஒத்த நோக்கத்துடன் மக்களை மட்டுமே மையப்படுத்திய கொள்கைகள் கண்டறியப்படும். இன்றிரவு டத்தோஆன் கட்டடத்தில் நடைபெறவுள்ள ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் முதல் செயலவை கூட்டத்தின் முத்தாய்ப்பு அங்கமாக அது விளங்கும் என டத்துஸ்ரீ அமத் ஜாஹித் அமிடி கூறினார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அம்னோ தலைமையகத்திற்கு திரும்பும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அக்கூட்டத்தை வழிநடத்துவார். அம்னோ உட்பட தேசிய முன்னணி, நம்பிக்கை கூட்டணி, ஜிஆர்எஸ், ஜிபிஎஸ் மற்றும் வரிசான் கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் அக்கூட்டத்தில் பங்கேற்பர். புத்ராஜயாவுக்கான எம்ஆர்டி துரித கடவு ரயில் சேவை அடுத்த மாதம் மத்தி தொடங்கி முழுமையாக செயல்பட உள்ளது. இன்னும் ஈராண்டுகளில் நாள் ஒன்றுக்கு 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் அச்சேவையை பயன்படுத்துவர் என கணிக்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக்ஸியோஃபோ தெரிவித்தார். புத்ராஜயாவுக்கான எம்ஆர்டி வழித்தடத்தின் 2ஆம் கட்ட பணிகள் 99.9% நிறைவடைந்துவிட்டன. அது பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஏராளமானோரை ஈர்க்கும் என அமைச்சர் குறிப்பிட்டார். அதன் வழி இன்னும் 2 ஆண்டுகளில் தினமும் 2 லட்சத்துக்கும் கூடுதலானோர் எம்ஆர்டி அல்லது எல்ஆர்டி சேவையை பயன்படுத்துவர் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். அதற்கு காஜாங் எம்ஆர்டி வழித்தடத்தை ஓர் உதாரணமாக ஆந்தனி லா காட்டினார். 36 நிலையங்களையும் 49 ரயில் பெட்டிகளையும் கொண்டுள்ள புத்ராஜயாவுக்கான எம்ஆர்டி வழித்தடத்தை நிர்மாணிக்க 3,053 கோடி ரிங்கிட் செலவிடப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் பக்கலிலிங் அருகில் உள்ள தித்திவங்சா முனையத்தை போக்குவரத்து தளமாக விரிவுபடுத்த அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக ஆந்தனி லாக் கூறினார். பேருந்து, மோனோரெல், அம்பங் ஸ்ரீ பத்தலிங் எல்ஆர்டி வழித்தடம், எம்ஆர்டி 2 மற்றும் 3 ஆகிய 5 போக்குவரத்து சேவைகளை இணைக்கும் தளமாக அந்த முனையம் செயல்படும். ஹெச்கேஎல் குலலும்பூர் மருத்துவமனை போன்ற பல்வேறு முக்கிய இடங்களை இணைக்கும் தளமாக தித்திவங்சா உள்ளது. அத்துடன் அதன் பரப்பளவும் தித்திவங்சாவை முதன்மை போக்குவரத்து தளமாக தேர்ந்தெடுக்க காரணமாக அமைந்ததாக லோக் குறிப்பிட்டார். யுக்ரைனுக்கு ஏறத்தாழ 230,000 ரிங்கிட் மதிப்பிலான மருத்துவ உதவிகளை சுகாதார அமைச்சு கொடையாக அளித்துள்ளது. உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அந்த உதவி நல்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். மலேசியாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான இருவழி உறவை வலுப்பெறச் செய்ய அந்த மருத்துவ உதவிகள் பாதை வகுக்கும் என தாம் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் கூறினார். இரு நாடுகளும் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறந்த உறவை கொண்டிருக்கின்றன. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, வான் சேவைகள் போன்ற பல்வேறு துறைகளில் அணுக்கமான ஒத்துழைப்பையும் கொண்டுள்ளன. புத்ராஜாவில் யுக்ரைனிய தூதரக நிகராளியிடம் அந்த கொடையை ஒப்படைத்த பிறகு டாக்டர் ஜலிஹா செய்தியாளர்களிடம் பேசினார். மற்றொரு நிலவரத்தில் சுகாதார மையங்களில் நிலவி வரும் சிக்கல்களை கண்டறிந்து களையும் பொருட்டு சம்பந்தப்பட்ட மருத்துவமனை தலைமைத்துவம் உட்பட ஏனைய முக்கிய தரப்புகளிடம் அவ்வப்போது சந்திப்புகள் நடத்தப்படும். அவசர பிரிவுகளில் நிலவும் நெரிசல், சுகாதார கிளினிக்குகளின் இயங்கும் நேரம் உள்ளிட்ட விவகாரங்களில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பயனளித்திருக்கின்றனவா இல்லையா என்பதை கண்டறிய சுகாதார அமைச்சு ஆவல் கொண்டுள்ளது. உதாரணத்திற்கு, சமீப காலமாக தங்கு அம்பான் ரஹீமா மருத்துவமனையில் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் மட்டுமே அதற்குரிய பிரிவில் அனுமதிக்கப்படுகின்றனர். இத்தகைய மாற்றங்களால் உண்டாகும் சாதக பாதகங்களை ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டியதும் அவசியம் என டாக்டர் ஜலிஹா முஸ்தபா வலியுறுத்தினார். இணையம், சமூக ஊடகம் மற்றும் இதர வலைதளங்களை பயன்படுத்தும் போது விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பீர். இன்று அனுசரிக்கப்படும் இணைய பாதுகாப்பு நாளை முன்னிட்டு தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபஜ்சேல் அந்த அறிவுறுத்தலை முன்வைத்தார்.
இணைய பாதுகாப்பு விவகாரங்கள் மீது எல்லா தரப்பினரும் குறிப்பாக அதனை பயன்படுத்துபவர்கள் கவனம் செலுத்துவது அவசியம். மாண்புறு இணைய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப வசதிகளை நன்முறையிலும் விவேகமாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்துமாறு ஃபாமி வலியுறுத்தினார். தொடர்பு இலக்கவியல் அமைச்சின் ஃபேஸ்புக் அகப்பக்கத்தில் காணொலி வாயிலாக 2023 இணைய பாதுகாப்பு தின வாழ்த்தை பகிர்ந்து கொண்டபோது அவர் அதனை தெரிவித்தார். இணைய அச்சுறுத்தல்களும் தாக்குதல்களும் தரவு கசிவு, தனிப்பட்ட தகவல் திருட்டு, ஊடுருவல், மோசடிகள், ஏமாற்றுகள், பகடிவதை போன்ற பல்வேறு சம்பவங்களை விளைவிப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சந்தையில் நிலவும் காய்கறி தட்டுப்பாட்டை ஃபார்மா கூட்டரசு வேளாண் சந்தை வாரியம் கண்காணிப்பது அவசியம். அதிகமான கையிருப்பை கொண்டுள்ள தரப்புகளின் ஆதரவை நாடி காய்கறி பற்றாக்குறைக்கு குறுகிய கால தீர்வு காண்பதும் அதில் அடங்கும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். காய்கறி கையிருப்பில் தட்டுப்பாடு நிலவும் பகுதிகளை கண்டறிய ஃபார்மா பணிக்கப்பட்டுள்ளது. தட்டுப்பாடு விரைவில் தீர்வு காணப்படுவதோடு அது ஏற்படுவதற்கான காரணமும் ஆராயப்படும் என டத்து ஸ்ரீ முகமது சாபு கூறினார். தற்போது காய்கறிகளின் விலை கட்டுப்பாட்டில் உள்ளது. அதேவேளை நோன்பு பெருநாளுக்கு போதுமான அளவில் மூலப்பொருள் இருப்பதாகவும் அமைச்சர் உத்தரவாதம் அளித்தார். நாட்டில் கருணை உணவு திட்டத்தை செயல்படுத்தும் உணவகங்களின் பட்டியல் வெளியிடப்படும். அதன் மூலம் 5 ரிங்கிட் விலையிலான ராமா உணவை விற்கும் கடைகளை மக்கள் எளிதாக கண்டறியலாம் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் ஃபுசியா சாலே தெரிவித்தார். மாநில உள்நாட்டு வாணிப மற்றும் பயணீட்டாளர் விவகார பிரிவு அந்த உணவகங்களின் பட்டியலை தயார் செய்யும் என்ற அவர், அந்த பட்டியலை பதிவேற்றம் செய்வதற்கான சிறந்த தளம் ஆராயப்படுகிறது. பஹாங் பிரெஸ்மா மலேசிய இந்திய முஸ்லீம் உணவக தொழில் முனைவோர் சங்கம், பெர்தோம் மலேசிய தொம்யாம் தொழில் முனைவோர் சங்கம், பிரிமாஸ் மலேசிய இந்திய உணவக தொழில் முனைவோர் சங்கம் ஆகியவை இணைந்து அந்த முனைப்பை மேற்கொள்வதாக ஃபுசியா சாலி குறிப்பிட்டார். பஹாங்கில் அடுத்த வாரம் முதல் கருணை உணவு திட்டம் தொடக்கம் காணவுள்ளது. வெள்ளத்தால் சேதமடைந்த உள்கட்டமைப்புகள் குறித்து தொடர்புடைய நிறுவனங்கள் அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க அது துணை புரியும் என புறநகர் வட்டார முன்னேற்ற துணை அமைச்சர் டத்தோ ரூபியா வாங் தெரிவித்தார். கடந்த 2 வாரங்களாக பெய்யும் தொடர் மழையால் நாட்டின் சில மாநிலங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி மையங்களை ஏற்படுத்தி தருவதிலும் சேதமடைந்த உள்கட்டமைப்புகளை மறுசீரமைப்பதிலும் அமைச்சு தீவிரம் காட்டி வருவதாக ரூபியா வாங் குறிப்பிட்டார். சபாவில் இடிந்து விழுந்த படகு துறைமுகத்தை சீரமைக்க உடனடியாக 400,000 ரிங்கிட் வழங்கப்பட்டதை துணை அமைச்சர் உதாரணமாக காட்டினார். நகரங்களில் கரிம வெளியேற்றத்தை குறைப்பதற்கான முனைப்புகள் தீவிரப்படுத்தப்படும். அதன் பொருட்டு குறைந்த அளவிலான கரிமத்தை வெளியேற்றும் நகர் உருவாக்கப்படுவதை ஊக்குவிக்கும் மானியம் தொடர்ந்து வழங்கப்படும். இயற்கை வள சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹ்மாத் அதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு 150 ஊராட்சி தரப்புகளுக்கு அந்த மானியம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதற்காக 250,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. 2023 வரவு செலவு திட்டத்தில் சுற்றுச்சூழலை முன்னிறுத்திய பசுமை பொருளாதாரத்திற்கு பிரதமர் முக்கியத்துவம் வழங்க உள்ளார். எனவே கரிம வெளியேற்றத்தை குறைப்பதற்கான முனைப்புகளின் மீது தொடர்ந்து கவனம் செலுத்தப்படும் என நிக் நஸ்மி நிக் அஹ்மாத் கூறினார். ஊராட்சி மன்றங்கள் நகர்ப்புறங்களில் கரிம அளவை குறைக்கும் திட்டங்களை மேற்கொள்வதற்காக கரா மானியத்தின் மூலம் 3,50,00,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. குறைவான விலையில் மருந்துகளை வாங்க ஃபார்மசி ராமாவை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் அவற்றை பொது சுகாதார கிளினிக்குகளிலும் மருத்துவமனைகளிலும் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம் என சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நுரேஷம் அப்துல்லா தெரிவித்தார். பல ஆண்டுகளாக பொது மருத்துவமனைகளிலும் கிளினிக்குகளிலும் மக்கள் சிகிச்சையையும் மருந்துகளையும் பெறுவதற்கு 1 ரிங்கிட் கட்டணம் மட்டுமே விதிக்கப்படுகிறது. எனவே உணவு விலையையும் மருந்து விலையையும் ஒருபோதும் ஒப்பிடாதீர் என தான்ஸ்ரீ டாக்டர் நுரேஷாம் கேட்டுக்கொண்டார். முன்னதாக குறைந்த விலையில் மருந்துகளை பெற கருணை மருந்தகம் அமைக்கப்பட வேண்டும் என மலேசிய மருந்தக சங்கத் தலைவர் அம்ஃப்ராஹி புவாங் அரசாங்கத்திடம் பரிந்துரைத்திருந்தார்.
இதனிடையே பாலிமைக்சின் இஐ கொண்டுள்ள கால்நடை மருந்துகளுக்கான பதிவை சுகாதார அமைச்சர் ரத்து செய்துள்ளது. அது உடனடியாக நடப்புக்கு வருகிறது. அந்த ரசாயனம் கால்நடை தீவனத்தில் ஊக்கமருந்தாக தவறான முறையில் பயன்படுத்தப்படலாம். ஒருவேளை அவ்வாறு செய்தால் அது கால்நடைகள் நோயுறுவதற்கான சாத்தியத்தை அதிகரிக்கும். எனவே பாலிமைக்சின் பிஐ தவிர மற்ற பாலிமைக்சின் மருந்துகளின் உற்பத்தி, இறக்குமதி, விநியோகம் முதலியவை உடனடியாக ரத்து செய்யப்படுகின்றன. ஏற்கனவே மருந்துகளை பதிவு செய்தோர் ரத்து கடிதம் அனுப்பப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் சந்தையில் இருக்கும் கையிருப்பை உபயோகிக்க அனுமதி வழங்கப்படுவதாக தான்ஸ்ரீ டாக்டர் நூரேஷாம் கூறினார். நில நடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள துருக்கியவுக்கு மலேசியா அதன் தேடி மீட்கும் சிறப்பு படை ஸ்மார்ட்டை அனுப்பியுள்ளது. அதற்காக அந்நாட்டு தூதரகம் மலேசிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டது. நேற்றிரவு குவாலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஸ்மார்ட் படையினரின் காணொளியை துருக்கிய தூதரகம் ட்விட்டரில் பதிவிட்டு நன்றி தெரிவித்தது. ஸ்மார்ட் சிறப்பு படையின் 70 வீரர்கள் துருக்கியே புறப்பட்டனர். அரச சுகாதாரப்படை, தீயணைப்பு மீட்புத்துறையின் K9 பிரிவு, ஆபத்தான ரசாயன சிறப்பு படை உள்ளிட்டவை ஸ்மார்ட்டில் அடங்கும். துருக்கியவை நேற்று அதிகாலை உலுக்கிய நிலநடுக்கத்தில் மலேசியர் எவரும் பாதிக்கப்படவில்லை. சம்பவ இடங்களில் இருந்த 13 மலேசியர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதை வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடேர் உறுதி செய்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் துருக்கியவில் 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என அந்நாட்டு அரசு அறிவித்தது. துருக்கிய சிரிய எல்லைப்பகுதியில் இதுவரை 243 அதிர்வுகள் பதிவு செய்யப்பட்டன. 2 நாடுகளிலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5000 எட்டியது. நேற்று தொடங்கி வரும் ஞாயிற்றுக்கிழமை வரையில் துருக்கியவில் துக்கம் அனுசரிக்கப்படும் என அதிபர் ரஜப் தயிப் எடோவான் தெரிவித்தார். பிப்ரவரி 12 மாலை வரையில் அந்நாட்டின் அரசாங்க அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். நேற்று தொடர்ந்து 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் தென் துருக்கியவில் 14,000 அதிகமானோர் காயங்களுக்கு ஆளாகினர். 3,00,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். 1939 பின் துருக்கியவை உலுக்கியுள்ள மிக மோசமான அந்த நிலநடுக்கத்தில் 5,606 கட்டடங்கள் தரைமட்டமானதாக தயிப் எடோவான் குறிப்பிட்டார். இந்நிலையில் துருக்கியவில் குளிர் அதிகரித்துள்ளதால் கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை தேடி மீட்கும் பணி சுணக்கம் கண்டுள்ளது. சாலைகளும் கட்டடங்களும் பணியால் மூடப்பட்டுள்ளன. 3 முதன்மை விமான நிலையங்களின் சேவை நிறுத்தப்பட்டுள்ளன. தற்காலிக மையங்களில் தஞ்சம் புகுந்துள்ள மக்களுக்கு தேவையான பொருட்களை விநியோகிப்பதில் தடை ஏற்பட்டுள்ளது. துருக்கியவிலும் சிரியாவிலும் மரண எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை தேடி மீட்க 11,000 அதிகமான மீட்பு படையினர் களமிறக்கப்பட்டதாக அமலாக்க தரப்பு குறிப்பிட்டது. மற்றொரு நிலவரத்தில் துருக்கிய நிலநடுக்கத்தால் பலியானோர் எண்ணிக்கை 20,000 என உலக சுகாதார நிறுவனம் கணித்துள்ளது. இதுவரை பலியானோர் எண்ணிக்கையை காட்டிலும் அது 8 மடங்கு அதிகம் என ஐரோப்பிய நாடுகளுக்கான WHO அவசர கால இயக்குநர் டாக்டர் கேத்ரின் ஸ்மால்வுட் குறிப்பிட்டார். அடுத்த வாரத்தில் அந்த பேரிடரால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கக்கூடும். அதிகமான பாழடைந்த கட்டடங்கள் சரிந்துவிடும் சாத்தியம் இருப்பதை டாக்டர் கேத்ரின் சுட்டிக்காட்டினார். முன்னதாக துருக்கிய நிலநடுக்கத்தில் 10,000 அதிகமானோர் உயிரிழக்கக்கூடும் என அமெரிக்க புவியியல் ஆய்வுக்குழு தெரிவித்திருந்தது. துருக்கிய மற்றும் சிரியாவை நேற்று உலுக்கிய கடும் நிலநடுக்கம் பல்வேறு கூறுகளால் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கலாம். நிலநடுக்கம் ஏற்பட்ட நேரம், பகுதி, பலவீனமான கட்டட அமைப்பு உள்ளிட்டவை அதில் அடங்கும். 7.8 ஆற்றல் வாய்ந்த அந்த நிலநடுக்கத்தில் 4,000 அதிகமானோர் உயிரிழந்தனர்.
நில நடுக்கம் ஏற்பட்ட துருக்கிய சிரிய எல்லை பகுதியில் தொடர்ந்து அதிர்வுகள் இருப்பதால் மேலும் அதிகமானோர் பலியாகியிருக்கலாம். 1939 ஆண்டுக்கு பின் துருக்கியவை உலுக்கியுள்ள மிக மோசமான அந்த நிலநடுக்கம் பெரும் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த பலர் கட்டட இடிபாடுகளில் சிக்கி மாண்டனர். குறிப்பிட்ட பகுதியில் பெரும் ஆற்றல் கொண்ட நிலநடுக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் கட்டடங்கள் நிர்மாணிக்கப்படவில்லை. உலகிலேயே நிலநடுக்கம் தீவிரமாக உயிர்ப்புடன் உள்ள பகுதியில் துருக்கியே அமைந்துள்ளது. எனினும் வட அனட்டோலியாவில் கடந்த 20 ஆண்டுகளாக ரிக்டர் கருவியில் 7 மேக்னிடியூடுக்கும் கூடுதலான அளவில் நில அதிர்வுகள் பதிவு செய்யப்படாமல் இருந்தன. அதனால் அப்பகுதியில் உள்ளவர்கள் நிலநடுக்க ஆபத்தை மறந்து விழிப்புடன் இல்லாது வாழ்ந்து வந்தனர். ஆனால் 20 ஆண்டுகளுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்த நில நடுக்கமும் திரண்டு இம்முறை 7.8 ஆற்றல் கொண்ட மாபெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு சொந்தமான ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்திய அமெரிக்க ராணுவத்தின் செயலை கடிந்து சீனா கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறது. அந்த தாக்குதல் பெய்ஜிங் வாஷிங்டன் இடையிலான உறவில் மேலும் விரிசலை உண்டாக்கியிருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சர் ஜியாஃபங் கூறினார். கடந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற G20 சந்திப்புக்கு பின்னர் அவ்விரு வல்லரசுகளுக்கும் இடையே நிலவிய நீண்ட நாள் பனிப்போர் தணியும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வேளை இந்த விவகாரம் மீண்டும் பதற்றத்தையே மேலோங்க செய்திருக்கிறது. அனைத்துலக விதிகளை மீறி அமெரிக்கா மேற்கொண்டிருக்கும் இந்த நடவடிக்கையை சீனா கடுமையாக கருதுவதாக சியஃபங் சொன்னார். அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பகிரங்கமாக எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. 3 பேருந்துகள் இணைத்தாற் போன்ற அளவை கொண்ட அந்த பலூன் வடிவ வானூர்தி வானியல் ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்டதை ஒழிய வேவு பார்க்க அல்ல என சீனா தெரிவித்தது. இதனிடையே சீனாவின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் சுட்டு வீழ்த்தப்பட்ட உளவு பலூனின் பாகங்களை தேடுவதில் அமெரிக்கா மும்முரம் காட்டி வருகிறது. ஆயினும் சிதறுண்ட அப்பாகங்கள் பெய்ஜிங்கிடம் ஒப்படைக்கப்பட மாட்டாது. மாறாக உளவு வல்லுநர்கள் அவற்றை ஆய்வு செய்வர் என அமெரிக்க பாதுகாப்பு மன்ற பேச்சாளர் ஜான் கர்பி சொன்னார். அந்த ஆளில்லா வானூர்தியின் ஒரு பாகம் கடல் மேற்பரப்பில் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய பாகங்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சாதகமான வானிலை அமையாததால் தேடும் பணியில் சுணக்கம் நீடிக்கிறது. பெரு கமனாவில் நிகழ்ந்த சகதி வெள்ளத்தில் சிக்கி 36 பேர் பலியாகினர். காணாமல் போன 5 பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வார இறுதியில் பெய்த தொடர் கனமழையால் அந்த சகதி வெள்ளம் ஏற்பட்டது. மேலும் அடைமழை காரணமாக அப்பகுதியில் மண் சரிவும் ஏற்பட்டது. அதனால் மிஸ்கி மற்றும் சென்ட் மார்டின் பகுதியில் உள்ள சுரங்க பணியாளர்கள் சுரங்கத்தில் சிக்கியுள்ளனர். பேரிடர்கள் காரணமாக சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதி பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே பாதிக்கப்பட்டோருக்கு விரைந்து உதவிகளை அனுப்புமாறு ஊராட்சி தரப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கையில் எலி ஒன்று நம்மீது ஏறினால் என்ன செய்வோம்? கத்தி கூப்பாடு போட்டு ஓடும் அந்த ரயிலுக்கு ஈ கொடுத்து அல்லாவா அல்லவா ஓடியிருப்போம். இந்த மனிதரோ வேறு ரகம். வாருங்கள் பார்க்கலாம். ஆள் அரவமற்ற ஓடும் ரயில், மூலையில் ஒரு இருக்கை, அலுப்பில் வரும் பலரும் ஏங்கும் ஒரு குட்டி சொர்க்கம் அது. அந்த கொடுப்பினை கிட்டியும் வெகுநேரம் கூட அப்பயண சுகம் நீடிக்கவில்லை இந்த பயணிக்கு. அசந்து உறங்கிக் கொண்டிருக்கும் அவர் மீது அணில் பிள்ளை அளவுக்கு உருவம் கொண்ட பெருச்சாளி ஒன்று ஏறி அட்டூழியம் செய்கிறது. இருந்தாலும் சட்டை மீதேறிய அந்த ஜீவனை துளியும் சட்டை செய்யவில்லையே அவர். துரும்பென அதனை தட்டிவிட்டு தூக்கத்தை தொடர கிளம்பிவிட்டார். உலகிலேயே மிக வயதான நாயென கின்னஸ் சாதனை பெற்றிருக்கிறது பாபி. வழக்கமாக இந்த ரக நாய்களின் ஆயுட்காலம் 12 முதல் 14 ஆண்டுகள் வரை மட்டுமே. ஆனால் தற்போது பாபிக்கு 30 வயதாம். அமைதியான சூழல், அரவணைப்பு, அவையே பாபியின் நீண்ட ஆயுளுக்கு காரணம் என கூறுகிறார் அதன் உரிமையாளர் லியோனல் கோஸ்டா.
கல் நெஞ்சக்காரரையும் நெக்குறுகச் செய்யும் காட்சி. வாழ்ந்து மறைந்த தன் தந்தையின் நினைவால் வாடுகிறது இந்த பிஞ்சு உள்ளம். ஓமோக் எனும் இச்சிறுவனின் தந்தை நாசி புற்றுநோயால் உயிரிழந்திருக்கிறார். தற்போது அவரின் காணொளியை கண்டவாறே கண்ணீர் வடிக்கிறான் ஓமோக். உறவுகளின் இழப்பை பெரியவர்களாலேயே சகித்து கொள்ள இயலாத போது பிஞ்சுகள் ஏமாத்திரம். விளையாட்டுத் துறையில் நிர்வாக அம்சங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அது அந்த துறையின் முன்னேற்றத்திற்கும் உயரிய சாதனைகளுக்கும் வித்திடும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹானாயோ தெரிவித்தார். சீரற்ற நிர்வாகம் விளையாட்டுத் துறைக்கு மோசமான விளைவையும் பின்னடைவையுமே ஏற்படுத்தும். அதிகமான உள்நாட்டு விளையாட்டு சங்க உறுப்பினர்கள் அனைத்துலக நிலையிலான விளையாட்டு அமைப்புகளில் பங்கு பெற வேண்டும். எஃப்ஏஎம் மலேசிய கார்பந்து சங்கத்தின் தலைவர் டத்து ஹமீடின் மொமட் அமீன் ஃபீஃபா அனைத்துலக கார்பந்து சம்மேளன மன்றத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஹானாயோ சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத் துறையில் சிறந்த நிர்வாகம் இல்லையெனில் திரட்டப்படும் நன்கொடைகளும் விளையாட்டு கழகங்களின் கொள்கைகளும் பயனற்றதாகிவிடும். ஆகையால் உள்நாட்டில் மட்டுமின்றி டத்து ஹமீடின் மொமட் அமீன் அனைத்துலக நிலையிலும் சிறந்த நிர்வாகத்தை செயல்படுத்த வேண்டும் என ஹானா வலியுறுத்தினார். இளைஞர்களிடையே கார்பந்து விளையாட்டின் மீது ஆர்வம் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் கார்பந்து போட்டிகளில் அதிகமானோர் பங்கேற்க திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக கூறினார். 2023 துபாய் ஆசிய கலப்பு குழு பூப்பந்து போட்டி அடுத்த வாரம் நடைபெறவுள்ள அப்போட்டியில் களம் காணவிருக்கும் லீசிஜியாவின் மனநிலை, இலக்கு ஆகியவை மதிப்பிடப்படும். ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் முன்னதாக அவர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார். பிஏஎம் மலேசிய பூப்பந்து சங்கத்தின் ஒற்றையர் பயிற்றுநர் இயக்குநர் வாங் சுங்ஹான் அதனை தெரிவித்தார். இந்தோனேசியாவைச் சேர்ந்த தனது முன்னாள் பயிற்றுநர் இந்திரா விஜயாவுடன் ஒப்பந்தத்தை மீறியது தொடர்பில் ஜிஜியா நீதிமன்ற வழக்கை எதிர்கொண்டுள்ளார். அதனால் அவரது ஆட்டத்திறன் சரிவு கண்டதாக சுங்ஹான் தெரிவித்தார். அதே சமயம் உலக தரவரிசையில் 4 நிலை ஆட்டக்காரரான ஜிஜியாவை அதிகமாக சார்ந்திருப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். மாறாக மற்றொரு பூப்பந்து வீரரான லியுங் ஜூன்ஹாவுக்கு வாய்ப்பு கொடுத்து சுழற்சி முறையை பயன்படுத்த வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். இம்மாதம் 14 தேதி முதல் 16 தேதி வரை நடைபெறும் அப்பூப்பந்து போட்டியின் பி பிரிவில் இந்தியா, கஜகஸ்தான் மற்றும் ஐக்கிய சிற்றரசுடன் ஜிஜியா களம் காணவுள்ளார். 2023 மலேசிய பிரீமியர் லீக் ஃபுட்சால் உள்ளரங்கு கார்பந்து போட்டி வரும் 18 தேதி நடைபெறவுள்ள அப்போட்டியில் நாட்டின் இரு பலம் பொருந்திய அணிகளான ஜேடிடி ஜோஹோர் டருல் தக்சீமும் நடப்பு வெற்றியாளரான ஸ்லாங்கூர் மேக்கும் பி குழுவில் தேர்வாகியுள்ளன. அந்த அணிகளுடன் கேல் சிட்டி, பிஎஃப்ஏ ஆடின் சரவாக், ஸ்லாங்கூர் டிஓடி யுனைடெட், ஷா அலாம் சிட்டி ஆகியவையும் பி குழுவில் இடம்பெற்றுள்ளன. ஸ்லாங்கூர் எம்எஸ்சி அணியின் 7 வீரர்கள் உட்பட பல அனுபவமிக்க வீரர்களை ஈர்க்க ஜேடிடி முழுமையான ஆயத்த நிலையை மேற்கொண்டு வருகிறது. இரு அணிகளுக்கிடையே மோதல் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த குரலும் விளக்கமும் குரல் 1208 இணைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு. அவரை நான் எவ்வளவு அதிகமாக நினைத்தாலும் அதற்காக என்மேல் சினம் கொள்ள மாட்டார். அன்புள்ள அவர் தமக்கு செய்யும் சிறந்த உதவி அதுதான் என தலைவியின் கூற்றாய் அமைகிறது அந்த குரல். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.